ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் லோகேஷ். வெல்கம் டு ஆக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைல் ஃபோன்ஸ். ஆமாம், நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் இருக்கிற நல்லது மட்டும் தான் நம்ம பார்ப்போம், அதை பற்றின இருக்கிற கெட்டதே யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிற நல்லதை பற்றியும் அதோடய ஃபேக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மீ லோகி, வெல்கம் டு ஆக்கம். நம்ம மொபைல் ஃபோன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, மொபைல் ஃபோன்ஸ்னால் என்ன, டெலிஃபோன்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இது வந்து டெலிஃபோன். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, அலெக்சாண்டர் கிரகாம் பெல். 1876 இவர் கண்டுபிடிச்சாரு. இதுதான் மொபைல் ஃபோன்ஸ். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, மார்ட்டின் கூப்பர். 1973 ஏப்ரல் 3 இவர் கண்டுபிடிச்சாரு. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண போகிறேன். யோ, யார் சொன்னா செங்கல்னு? இதுதான் என் ஃபோனோட பேட்டரி. புரியுமா? அவங்க குளிக்கும் போது கூட அந்த மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். பாத்ரூம்ல ஏன் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க? அதுவா, நம்மளாம் என் பொதுவாக எப்படி குளிப்போம், இப்படி தானே குளிப்போம். ஆனால் ஜப்பானில் அப்ராட்ல இருக்கிறவங்களாம் மோஸ்ட்டாக தொட்டியில் படுத்துக்கின்னு குளிப்பாங்க. சப்போஸ் அப்படியே மிஸ் ஆகி உள்ள உள்ளது கூட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக வாங்கியிருக்கலாம். பொதுவாக நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் போடுவோம், சார்ஜர் மூலமாக சார்ஜ் போடுவோம், இல்லை பவர் பேங்க் மூலமாக போடுவோம். சரி, நம்ம ஏரியாவில் இப்போ ஷடவுனு, அப்போ நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம்ல, இப்போது சார்ஜரும் போட முடியாது, எலுமிச்சை மூலம் சார்ஜ் போடுவது எப்படி, இல்லைனா உருளைக்கிழங்கு மூலம் சார்ஜ் போடுவது எப்படி, நம்மளாம் எல்லோரும் யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருப்போம், நம்மள யாராவது பண்ணியிருப்போம். ஆனால் பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ்லாம் எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, சாரி, யூரின் மூலமாக எப்படி சார்ஜ் போட வைக்கலாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய ரிசர்ச்சர்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க. இன்னும் அதுக்கான ரிசல்ட்டு இன்னும் வரல. மொபைல் ஃபோனை ஒரு நாளைக்கு 110 தடவை நம்ம அன்லாக் பண்ணி லாக் பண்ணுவோம். அதில் 50% எதுக்கு லாக் பண்ணுறோம், எதுக்கு அன்லாக் பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. பயத்துக்கு ஃபோபியான்ற பேர். இப்போது ஏரோப்ளைனில் போகிறது யாராவது பயம்னா, அது பேர் வந்து ஏரோஃபோபியா. இப்போ தனிமையாக இருக்கிற பயந்தாங்கன்னா, அது பேர் ஆட்டோஃபோபியா. இப்போ மொபைல் ஃபோனுக்காக டக்குன்னு பயப்படுவாங்கல்ல, அதோட பேர் வந்து நோமோஃபோபியா. நோ மொபைல் ஃபோன் ஃபோபியா. இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கள். கிரிக்கெட்டு, வாலிபால், கபடி, ஹாக்கி, இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ். மொபைல் ஃபோனை தூக்கி அடிக்கிறதே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸாக இருக்குது. அது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஃபின்லாண்டில் 2000 ஸ்டார்ட் பண்ணானுங்க. இதுக்கு வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் தராங்க. ட்ரைஸ் ஃபெர்மன்ன்றவர் தான் இந்த வேர்ல்டு ரெக்கார்டை வாங்கியிருக்காரு. 110 மீட்ரு தொலைவு ஃபோனை தூக்கி போட்டிருக்காரு. உலகத்திலேயே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனோட இண்டஸ்ட்ரி தான் இந்த உலகத்திலேயே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. நம்மளாம் நம்ம மொபைல் ஃபோனை ஒரு நைட் ஃபுல்லாக மொபைல் ஃபோன் சார்ஜ் போட்டாலும் நம்ம வீட்டில் நம்மளை திட்டுவாங்க. கரண்ட் பில் யாராக கட்டுறா, அவங்க அப்பா நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாராவது கேட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டாலும் அதுக்கு ஆகிற கரண்ட் பில்லு வெறும் 10 ரூபா தான். இதுதான் உண்மை. போனஸ் பாயிண்ட்டாக ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த வேர்ல்டுலேயே அதிகமாக சேல்ஸ் ஆன மொபைல் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Nokia 1100. எங்கள் அப்பா கூட அந்த மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. நான் கூட அதில் பாம்பு கேம்லாம் விளையாடிருக்கேன். நான் சொல்லியிருந்த ஃபேக்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.